இன்றைக்கி அன்லட்சுமி கிச்சனில் வெங்காயம் இல்லாமல் ஒரு சூப்பரான தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த வெங்காயம் இல்லாத சட்னி செய்கிறதுக்கு நான் குக்கரில் ஒரு 3 தக்காளி போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய், காரம் வந்து உங்கள் ஆப்ஷன். நான் அது போக 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன், கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை, பூண்டு பல், ஒரு 7-8 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். பாருங்க, 3 விசில் விட்டு எடுத்தாச்சு, தக்காளி நல்லா நசஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இதை ஆற விட்டு நல்ல சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சட்னி அந்த பதத்துக்கு நீங்கள் இதை தண்ணி ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நம்ம இதை கலந்து விட்டுட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணலாம். தாளிப்புக்கு எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம், கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். வெடித்து வரட்டும், நல்லா வெடித்து வரும்போது கொஞ்சம் காஞ்சி மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் இல்லை எப்படி சட்னி செய்யணும்னு யோசிக்க வேண்டாம், நம்ம தக்காளி வச்சு சூப்பராக செய்யலாம். நல்லா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு சூப்பரான சட்னியோட மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.